हेलो स्टूडेंट्स वेलकम टू मई मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इन पाकपो 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 2 इंटीग्रेशन एग्जांपल 2.33 पाकपो एवाल्वेट इंटीग्रल एक्स क्यूब डिवाइडेड बाय एक्स स्क्वायर प्लस 1 द होल क्यूब इनटू डीएक्स ना ये नया वीडियोस इतमी फ्रैक्शन अब फर्स्ट नम्बर पाकणुनाक डिनामिनेटर डिफरेंशिएट पड़ा न्यूमरेटर वर्दा वर्लियान चेक पड़नों नमक पातने पांग न्यूमरेटर वरल x स्क्वायर வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 2x வரணும் ஆனா இங்க x கியூப் னு என்னமோ கொடுத்திருக்காங்க சோ லாக் ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண முடியாது அடுத்து என்ன பண்ணனும்னா வேற ஏதாவது உள்ளுக்குள்ள இருக்கத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க நியூமரேட்டர் வருதான்னு பார்க்கணும் அது ஒரு ப்ரோசிஜர் இருக்கு இல்லையா அப்படி பார்த்தாலும் நமக்கு வரல எந்த மாதிரியுமே வந்து டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் நமக்கு வரல சோ அந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது சோ இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணனும் என்ன அப்படினாக்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சப்ஸ்டிடியூஷன் என்ன அர்த்தம்னா அவங்க கொடுத்த பெரிய எக்ஸ்பிரஷனை நம்ம ஒரு வேற ஒரு வேரியபிள் கொடுத்து அதை வந்து மாத்திக்கணும் அந்த எக்ஸ்பிரஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும் அதுக்கு பேரு தான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படினு பேரு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா எது எனக்கு இப்போ பெரிய எக்ஸ்பிரஷனா இருக்கு இதுதான் நமக்கு பெரிய எக்ஸ்பிரஷனா இருக்கு சோ இது மொத்தத்தையும் சேர்த்து நான் y z எந்த வேரியபிள் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் நான் இத என்ன செய்ய போறேன்னா y னு கொடுத்துக்கலாம் இல்ல z னு கொடுத்துக்கலாம் உங்க புக்ல z னு கொடுத்திருக்காங்க சோ நானும் z னு கொடுக்கிறேன் புட் z equal to x square plus 1 ஏற்கனவே இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வந்து ஒரு வீடியோல சொல்லி கொடுத்திருக்கேன் இதனால மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்றேன் இப்போ நம்ம எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெச்சிருக்கோமோ அந்த z அப்படிங்கிறதுக்கே இந்த எல்லாத்தையுமே மாத்தணும் இந்த எங்கெங்கெல்லாம் நமக்கு x வருதோ அந்த எல்லா இடத்துலயுமே நம்ம என்னவா மாத்தணும்னாக்க z அப்படினு சொல்லிட்டு நம்ம மாத்தணும் சரியா இப்போ பாருங்க இப்போ இதுல இருந்து இப்போ இத நான் z அப்படினு சொல்லிட்டேனா சோ இப்போ இத வந்து இதுல இருந்து நான் x ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன வரும் z - 1 இந்த + 1 இந்த சைடு வந்துரும் இல்லையா z - 1 அப்படினு வந்துரும் சோ நான் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேனோ அத ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் ஏனா dx கண்டுபிடிக்கணும் இல்லையா dx கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணனும் இந்த நான் பாக்ஸ் போட்டுக்கிற ஐட்டமை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் எனக்கு dx கிடைக்கும் சோ நான் z-ஐ தனியா டிஃபரன்ஷியேட் பண்றேன் எனக்கு dz அப்படினு வந்துரும் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 2x னு வந்துரும் 1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் சோ அத டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0 வந்துரும் x-ஐ ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம பக்கத்துல என்ன பண்ணுவோம் இப்போ தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்றதனால தான் dz dx அப்படினு போடுறோம் சோ எனக்கு வந்து dz ஓட வேல்யூ வந்து 2x dx னு வந்திருக்கு. ஆனா நமக்கு வந்து x dx தான். ஏனா x-அ மொத்தமா z-ல மாத்தணும். சோ 2-வ மட்டும் கீழ கொண்டு வந்துருங்க. சோ dz / 2 is equal to x dx அப்படினு வந்தாச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினாக்க கொடுத்திருக்கிற இந்த x-ல இருக்கிற எல்லா ஐட்டமையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க z-க்கு வந்து மாத்த போறோம். எப்படின்னு பாருங்க. இன்டெக்ரல் இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க x கியூப்னு கொடுத்திருக்காங்களா நான் இந்த x கியூப்ல x ஸ்கொயரை மட்டும் தனியா எடுத்துக்கறேன் ஏன் கேட்டாக்க x ஸ்கொயருக்கு தான் இங்க எனக்கு வந்து வேல்யூ தெரியும் சோ x கியூப நான் பிரிக்கிறேன் பாருங்க x ஸ்கொயர் இன்டு x னு பிரிச்சுக்கறேன் டிவைடட் பை x ஸ்கொயர் + 1 தி ஹோல் கியூப் இன்டு dx இப்படி பிரிச்சுக்கறேன் இப்போ பாருங்க இஸ் ஈக்குவல் டு இங்க x ஸ்கொயர் இருக்க பிளேஸ்ல நான் என்ன போடணும்னாக்க z - 1-ஐ போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க x உம் dx உம் சேர்ந்து எனக்கு இங்க என்ன ஆன்சர் வந்திருக்கு dz / 2 வந்திருக்கு சோ dz / 2 இந்த இடத்துல போட்டேன் டிவைடட் பை x2 + 1 நான் என்ன எடுத்துட்டேனாக்க z னு எடுத்துட்டேன் சோ பவர்ல இங்க 3 இருக்கு சோ 3 போட்டாச்சு இப்போ பாருங்க எல்லாமே z ல வந்து மாறிடுச்சு இதுக்கு அப்புறம் நமக்கு இன்டகிரேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதுல 1 / 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டா நான் கான்ஸ்டன்ட்ட வெல்ல எடுத்துட்டேன் இன்டு இப்போ பாருங்க டினாமினேட்டர்ல ஒரே ஒரு டம் மட்டும் தான் இருக்கு அப்படி இருந்ததுனா நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் டினாமினேட்டரில் பைனாமியலோ ட்ரைனாமியலோ அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணோம் டினாமினேட்டரில் மோனாமியல் அதாவது சிங்கிள் டேர்ம் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ அதனால் இப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க அப்போ என்ன வரும் இசட் மேலே இசட் இருக்குது இங்கே இசட் கியூப் இருக்குது ஸோ டிவைட் பண்ணால் 1 பை இசட் ஸ்கொயர் அப்படின்னு வரும் மைனஸ் இங்கே வந்து 1 பை இசட் கியூப் அப்படின்னு வரும் இன்டு டி இசட் ஸோ இது வந்து நமக்கு சாதாரண எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தானே இப்போ இசட் பவர் மைனஸ் 2 வந்துடும் இசட் பவர் மைனஸ் 3 இன்டு டி இசட் அப்படின்னு வந்துடும் இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சாதாரண ஃபார்முலா தான் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்ன ஃபார்முலா என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 வரும் அதே மாதிரி மைனஸ் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 3 ப்ளஸ் 1 அப்படின்னு வரும் ப்ளஸ் சின்னு போடுவோம் இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் 1 பை 2 இன்டு இசட் பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 வரும் மைனஸ் இசட் பவர் மைனஸ் 2 பை மைனஸ் 2 வரும்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். எப்போவுமே டினாமினேட்டரில் நெகட்டிவ் இருக்கக்கூடாது, ஸோ அதை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. ஸோ மைனஸ் மேலே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இசட் பவர் மைனஸ் ஒன், அதாவது வந்து பவரில் நெகட்டிவ் இருக்குது, அதை கீழே கொண்டு வந்துட்டோம்னாக்கா பாசிட்டிவ் பவராக மாறிடும். ஸோ மேலே ஒன் இருக்கும், கீழே வந்து இசட் பவர் ஒன்னு வரும், அந்த ஒன்னை வந்து நம்ம போட வேண்டாம். இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கேயும் அப்படிதான், இந்த இசட்டை வந்து கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க நெகட்டிவ் பவர் வந்து பாசிட்டிவ் பவராக மாறிடும். ஸோ மேலே ஒன்றுமே இருக்காது, ஒன் தான் இருக்கும், கீழே ஏற்கனவே ஒரு டூ இருக்குது, இசட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரியா, இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இது வந்து நமக்கு ஆன்சர் கிடையாது. சரியா, ஏன்னா நமக்கு கொஷின் வந்து எக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹாஃப் இன்டூ மைனஸ் ஒன் பை இசட் இருக்க பிளேஸில் நான் என்ன போட்டுக்கணும் அப்படின்னாக்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை போட்டுக்கணும், ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு இசட் இருக்க பிளேஸில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். புக்கில் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த ஹாஃபை என்ன பண்ணியிருப்பாங்களா இப்படி உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணியும் போட்டிருப்பாங்க. நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டு தான். இப்போ உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னாக்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நெகட்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் பாசிட்டிவாக மாற்றணும்னா இதை ஃபஸ்ட்டாகவும் இதை செகண்டாகவும் போடணும். அப்போ என்ன வரும் எனக்கு, ஒன் பை ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர், ப்ளஸ் சி.